மொபைலில் பேங்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணால் ஹேக் பண்ணிடுவாங்களாமே, உண்மையா? இல்லை கார்டு நம்பர் இருந்தாவே காசு எடுக்க முடியுமாமே, உண்மையா? செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய கேள்வி வந்து தோணுங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் சரி, ஐஓஎஸ் மொபைல்லையும் சரி, பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. அதை நம்ம எப்படி செக்யூராக வச்சு யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். முதல்ல என்னென்ன பண்ணால் நம்ம பேங்கிங் ஆப்பை செக்யூராக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். எந்த ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஆப் ஸ்டார்ட் ஆகும் போதே பேட்டர்ன் கேட்கும். அந்த பேட்டர்ன் செட்டிங்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மொபைலை வந்து உங்களை தவிர வேறு யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது யூபிஐ பின். எந்த ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனாக இருந்தாலும் யூபிஎன் பின்னை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆப் இருக்கும். அந்த யூபிஎன் பின் வந்து ஏடிஎம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பின் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பின் மாதிரி இந்த யூபிஐ பின்னையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் கூடாது, யாருக்கு முன்னாடியும் அந்த யூபிஐ பின்னை வந்து போடவும் கூடாது. அடுத்தது ஓடிபி நம்பர். நீங்கள் பேங்கிங் ஆப் மூலியமாக எந்த ஒரு பேமெண்ட் பண்ணும்போதும் சரி, உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதே மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம கார்ட்ஸ் கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி டெபிட் கார்டாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம், அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வேறு யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க பேங்க்காக நம்ம பிடிக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் ஏரியாவில் இருக்கும், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பேங்க் இருக்குது, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் அவங்க அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். அடுத்து என்னெல்லாம் பண்ணால் உங்கள் பேங்க் ஆப்பை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரியே ஏடிஎம் பின், யூபிஐ பின் இதெல்லாம் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் மொபைல் ஆப் பேங்கிங் ஆப்பில் வந்து செக்யூரிட்டி பேட்டர்னை வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுருக்கணும். போடாமல் விட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் எல்லாமே இப்போல்லாம் மொபைலில் தான் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இந்த பேமெண்ட்ஸ் பண்ணுறப்ப உங்கள் மொபைல் டேட்டாவில் பண்ணுங்கள். பப்ளிக் வைஃபைல பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஓடிபி யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிங்கனாலும் இந்த அக்கௌண்ட்டை ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரே பேங்க்கில் ரெண்டு அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்டை வந்து மெயின் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க, இன்னொரு அக்கௌண்ட் வந்து இந்த சிம்பிள் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முக்கியமாக எல்லா பேங்க்ஸுக்கும் ஒரு அஃபிஷியல் ஆப் இருக்கும், அந்த ஆப் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிபே, கூகுள் பே வந்து இது கூகுள் டீமோட ஆப், அதனால் இந்த ஆப்பில் இருந்தும் எந்த ஒரு ஹேக்கிங்கும் நடக்காது. அதுக்கப்புறம் இது என்னோடய பர்சனலாக பேடிஎம் நான் வந்து 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், இதுலேயும் வந்து எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் நடந்ததில்லை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க, ப்ரௌசர் அதாவது சிஸ்டம்லேயும் சரி லேப்டாப்லேயும் சரி, ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் பேமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணும்போது நீங்கள் ப்ரௌசர் அந்த எந்த லிங்கில் பண்ணுறீங்களோ அந்த லிங்க் வந்து லாக்டு லிங்காக இருக்கா, லாக்டு வெப்சைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்டில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.